Hi friends, welcome to Annam's Recipes. Enga channel la subscribe panna ungalku romba thanks. Subscribe pannadavanga subscribe pannikenga. Na indha channel la Chettinadu recipes, Indian recipes, continental recipes appdinu pala tharapatta recipe kalala panni kaamichitiruke. Ungalku enna recipe venumo adha comment la ennoda share pannunga. Na vandu andha recipe ya senji kaamikiren. என்னுடைய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கறத பாப்போம். தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பாப்போம். இதுக்கு பெரிய இன்கிரீடியன்ஸ் எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் தான். ரொம்ப சிம்பிள், அதாவது தேங்காய், சீனி, பால். பால் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இப்போ வந்து இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு இந்த ப்ரௌனாக இருக்குது பாருங்க, இதெல்லாம் அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், சும்மா பூ மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து இந்த தேங்காய் பர்ஃபியோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து 1.5 கப்பு நான் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய், சீனி வந்து 1 கப்பு. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப்பு சீனி எடுத்தீங்கன்னா 1.5 கப்பு தேங்காய், பால் வந்து 1/2 கப்பு. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. இப்போ இந்த பர்ஃபியை வந்து நம்ம ஊற்றுறதுக்கு ஒரு ட்ரே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து டக்குன்னு ஆற சமயம் நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேயில் எடுத்து நெய் தடவி வச்சுக்கணும். இப்போ பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அதில் சீனி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காயும் போட்டுடணும். இந்த பாலையும் ஊத்திடணும். இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் போட்டு சீனியும் போட்டிருக்கிறதுனால அந்த சீனி இளகி வரும். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும், இல்லாட்டி வந்து அந்த தேங்காயோட கலரெல்லாம் மாறிடும், பர்ஃபி வந்து வெள்ளையாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, இந்த சீனியெல்லாம் நல்லா உருகி தண்ணி விட்ட மாதிரி வந்தது. இந்த சீனியெல்லாம் அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகி அந்த பர்ஃபி ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து கிளறணும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா கிளறினோன்னா சட்டியில் ஒட்டாமல் இப்படி வரும். இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும். இப்போ இதை அப்படியே ட்ரேயில் கொட்டி அப்படியே பரப்பி விட்டுறணும். இப்போ நல்லா சமப்படுத்தியாச்சு பர்ஃபியை, நல்லா வெது வெதுன்னு ஆறிடுச்சு. இதை வந்து இப்போ கட் பண்ணிடலாம். உடனே வந்து எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறின பிறகு எடுக்கணும். உடனே எடுத்தால் அப்படி பிளேட்டில் ஒட்டிக்கும். இப்போ தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு. உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.